या सृष्टि सृष्टुराद्या वहति विधिहुतम या हवि या च होत्री ये द्वे कालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या माहु सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षा प्रपन्नस्तनु तनु अवतु वह ताभि अष्टा ईशा सो போன கிளாஸ்ல நம்ம அந்த இதோட நிறுத்தினோம். இந்த ஸ்லோகம் பதினாறாவது ஸ்லோகம். சாந்தமிதம் ஆசிரமபதம் ஸ்புரதி ச பாஹு உபஃபலம் இஹாஸ்ய அதவா பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்ர. அதோட நிறுத்தினோம் இல்லையா? நெக்ஸ்ட் படிங்கோ. படிக்கிறேடா பிரேமா. ராஜா கர்ணம் தத்வா अये दक्षिणेन वृक्षवाटिका आलाप इव श्रूयते अत्र गच्छामि परिक्रम्य अवलोक्य च अये एताः तपस्वी कन्यकाः स्वप्रमाण अनुरूपैः सेचनघटैः बालपादपेभ्यः पयोः दातुं पयः दातुं दातुम् इतः एव अभिवर्तन्ते நிபுணம் நிரூபிய அஹோ மதுரம் ஆசாம் தர்சனம். சோ வந்து இப்ப என்ன சீன் அப்படின்னா, சோ பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்ர அப்படின்னு முடிச்சோம். நேபத்தியத்துல அந்த கிரீன் ரூம்ல சவுண்ட் வருது, என்ன இத இதக சக்கியம் இங்க இங்க அப்படின்னு. கர்ணம் தத்துவா அப்படின்னா காதை கொடுத்து கேக்குறான், ஏதோ ஒரு சத்தம் வருதே, அதை வந்து ஸ்டேஜ்ல வந்து ஹி ஹாஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆன் த ஸ்டேஜ். இப்படி காதை இப்படி வச்சுண்டு சொல்லுவா, ஏதோ ஏதோ யாரோ வராபுல் இருக்கே அப்படின்னு. அயே தக்ஷிணேன விருக்ஷவாட்டிகாம் ஆலாபக இவ ஸ்ரூயதே. சோ வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து ஏதோ ஒரு ஒரு யாரோ பேசுற மாதிரி வந்து ஏதோ ஒன்னு கேக்குறது, யாரோ யாரோடைய ஒரு ஒரு வார்த்தாலாபம் வந்து நமக்கு கேட்டு இருக்கு. தக்ஷிணேன அப்படின்னா தக்ஷிணஸ்யாம் திஷி, அந்த தக்ஷிண திக்குல திக்கில் ஆலாபக இவ ஸ்ரூயதே, யாரோ பேசுற மாதிரி எனக்கு வந்து கேக்குறதே அப்படின்னு சொல்றான், சொல்றாரு துஷ்யந்தன். அதுக்கப்புறம் யாவது அவகச்சாமி பரிக்ரம்ய அவலோக்கியஜ. சோ மேலும் என்ன அப்படின்னா, என்ன அப்படிங்கறத அந்த 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 அவ என்ன பேசுறா அப்படிங்கறத நான் காது கொடுத்து கேட்டுக்கிறேன். பரிக்ரம்ய அவலோக்கியஜ, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பு போயிட்டு அண்ட் வந்து அவலோக்கியச்ச அப்படின்னு திருஷ்டுவா பார்த்து விட்டு என்ன அப்படின்னா, அயே ஏதாக தபஸ்வி கன்யகாக ஸ்வப்ரமாண அனுரூபைஹி சேசனகடைஹி பாலபாதேபிய பாதபேபிய பயோதாத்தும் இதையவ அபிவர்த்தந்தே. சோ இப்ப சீன் என்ன அப்படின்னா, சகுந்தலை வந்து பிரியம்பத அனசூயா அந்த ரெண்டு தோழிகளோட அங்க உள்ள வரா. எதுக்கு வரா அப்படின்னா, அந்த ஆசிரமத்துல இருக்கிற மரங்களுக்கு தண்ணி பாய்ச்ச நீர் பாய்ச்சறதுக்கோசரம் அவன் வந்து உள்ள வரா, அவ மூணு பேரும். சோ இத பார்த்துட்டு இந்த யார் பேசுறா அப்படிங்கறத காது கொடுத்து கேட்டப்புறம், அயே ஏதாகா இவர்கள் தபஸ்வி கன்யா, தபஸ்வி கன்யா கன்யாக இந்த இந்த ஆசிரமத்துல வசிச்சுட்டு இருக்கிற ஸ்திரீகள் ஸ்வப்ரமாண அனுரூபைஹி சேச்சன கடைஹி பாலபாதபேபிய பய தாத்தும் இதையவ அபிவர்த்தந்தே. ஸ்வப்ரமாண அனுரூபைஹி அப்படின்னா, அவளுக்கு வந்து உச்சிதமான ஒரு காரியம் எதுவோ அந்த ஒரு பெரிய அதுல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மண்ணை தோண்டி எடுத்து பெரிய பெரிய டிஃபிகல்ட்டான வேலையை பண்ணலாவா, தண்ணி பாய்ச்சறதுங்கிற ஒரு வேலையை வந்து அவ பண்ணிட்டு இருக்கா. சோ ஸ்வப்ரமாண அனுரூபைகின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு உகுந்ததான ஒரு வேலை, சரியா? இங்க வந்து வாட்டிகா அப்படின்னாலே உங்களுக்கு வாட்டக அப்படின்னா சமூகம்னு இருக்கும், சரியா? கங்கிற ஒரு ஸ்வார்த்தே கஹ அப்படின்னா நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு வந்து இந்த கங்கிற ஒரு பிரத்தியத்தை போடுவோம், பிரத்யேகத்தை போடுவோம். அதுதான் உங்களுக்கு மிருச்சகட்டிகத்துல வந்து நீங்க அந்த அந்த கவி பார்த்தேன்னா ரதனிகா ஷர்வீலகா எல்லா பாத்திரத்துக்கும் கால தான் முடியும். அதர் தன் சாருதத்தன் நன் வசந்த சேனா அவர் போட்டிருக்கிற எல்லா பாத்திரங்களும் ஷர்வீலகா சகாரக அப்புறம் நீங்க வந்து வேற என்ன என்ன பாத்திரம் இருக்கு எனக்கு சட்ட ஞாபகம் இல்ல, எல்லாம் ரதனிகா எல்லா மதனிகா எல்லாமே வந்து வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த இந்த இதுக்கு வந்து ஸ்வப்ரமாண அனுரூபைஹி அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து அந்த தபஸ்வி கன்யகாலுக்கு என்ன முடியுமோ அதுக்கு உகுந்த மாதிரி, அவளுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி
சேச்சன கட்டைஹி பாலபாத பேப்பியா சேச்சன கட்டம் அப்படிங்கிறது தெளிக்கிற தண்ணி தெளிக்கிற கட்டம்ங்கிறது கலசம் அவைகளினால் பாலபாத பேப்பியா குட்டி குட்டியா இருக்கிற செடிகளுக்கு பயகதாத்தும் ஜலத்தை விடுறதுக்கு இதையேவ அபிவர்த்தந்தே அவ வந்து இந்த சைடு தான் தே கமிங் டுவர்ட்ஸ் திஸ் சைடு டு தண்ணி விடுறதுக்கு டு வாட்டர் த பிளான்ஸ் சரியா அதான் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வப்ரமாணஸ்ய அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா ஸ்வசரீர பிரமாணஸ்ய அனுரூபைஹி இத்தி அனேன அக்ராமியத்துவம் வியஜ்யதே அதாவது ஸ்வப்பிரமாணம் அப்படிங்கறதுனாலே என்னன்னா அவளுக்கு எவ்வளவு உகுந்ததோ அதுதான் அவ வந்து பண்றான் பால இத்தியபி அனுரூபியம் தோத்தியதே அபிவர்த்தந்தே அபிமுகம் ஆகச்சந்தி சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சேச்சன கட்டைஹின்னு போட்டிருக்காரு இல்லையா அது வந்து அத்திர ராஜ்யா பிரதம தர்ஷனே முனிகன்யகானாம் பூர்ண கும்ப சகாயத்தையா அபியாகமன கல்பனேன பாவி மகத்தரம் மங்களம் சூச்சதே சோ ஒருத்தர் ஒருத்தர் வரும்போது வேற ஒரு ப்ரூம் ஸ்டிக் எடுத்துன்னு வந்து வரவேற்காம த சீன் ஸ்டார்ட்ஸ் வித் வாட்டரிங் த பிளான்ட்ஸ் எப்படி வாட்டர் பண்றா வாட்டர் எதுல எடுத்துன்னு வரா ஜலத்தை அப்படின்னா ஒரு பா ஒரு பாட்ல எடுத்துன்னு வரா ஒரு கட்டத்துல எடுத்துன்னு வரா அந்த கட்டம்ங்கிறது கலசம் மாதிரி அது ஏன் அந்த மாதிரி வர்ணிச்சிருக்காரு கவி அப்படின்னா அத்திர ராஜ்யா பிரதம தர்ஷனே ராஜாவினுடைய ஃபர்ஸ்ட் டைம் த ஹீரோயின் இஸ் கோயிங் டு மீட் அ ஹீரோ சோ அது எப்படி அப்படி இருக்கு அப்படின்னா முனிகன்யகானாம் பிரதம தர்ஷனே முனிகன்யகானாம் பூர்ண கும்ப சகாயத்தையா ஒரு பூர்ண கும்பத்தோட அவனை வரவேற்கிற மாதிரி அபியாகமன கல்பனையன அவனை வரவேற்கிற மாதிரி இருக்கும் அதனால பாவி மகத்தரம் மங்களம் சூச்சதே பின்னாடி வரப்போற ஒரு மங்களமான விஷயம் நடக்க போறதுங்கிறதுக்கு ஒரு சூச்சனா இங்க அப்படின்னு ராஜாவினுடைய கமெண்ட்ரி ஐயா இதுல வந்து விருக்ஷவாட்டிகாயாம் ராஜ்யா தாசாம்ச சாநித்திய கல்பனம் ராஜ்யா கூடதையா தத் தர்ஷன சம்லாப சிரவணாத்து சிரவணாத்தியர்த்தம் உத்தீபன விபாவத்தையா தர்ஷயமான ராக பரிபோஷனார்த்தம் சோ வந்து ஹி வாண்ட்ஸ் டு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து என்னது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க ஒரு மூணு ஸ்திரீ வந்து வரா ஒரு புருஷன் வரான் அதுவும் அவன் சாதாரண புருஷன் இல்ல ஒரு மகாராஜா அவன் வந்த உடனே அவனை பார்த்த உடனே அவன் ஸ்தகிச்சு நின்றுடுவா அவளுடைய ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டிங்கிறது போயிடும் அவளுடைய சுவாவத்தோ நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் போயிடும் பட் இந்த துஷ்யந்தனானவன் இதை எல்லாத்தையும் பார்க்கணும் தான் ரசிக்கணும் இவா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் சடார்னு போய் நிக்காம அவன் முன்னாடி அவன் வந்து ஒரு மரத்து பின்னாடி உழிஞ்சுண்டு பாக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றான் புரியுதா நிரூபிய அஹோ மதுரம் ஆசாம் தர்ஷனம் இவாளுடைய தர்ஷனம் இவாளை பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே அப்படின்னு சொல்றான் சுத்தாந்த துர்லபம் இதம் வபுஹு ஆசிரமவாசினோ யதி ஜனஸ்ய தூரீகிருதாஹ கலு குணைஹி உத்யானலதா வனலதாபிஹி சுத்தாந்த துர்லபம் இதம் வபுஹு ஆசிரமவாசினஹ யதி ஜனஸ்ய தூரீகிருதாஹ கலு குணைஹி உத்யானலதா வனலதாபிஹி என்ன அப்படின்னா சுத்தாந்த துர்லபம் சுத்தாந்தம்ங்கிறது மாளிகை சுத்தாந்த இதம் வபுகு இப்படிப்பட்ட ஒரு சரீரம் இப்படிப்பட்ட ஒரு அழகு இப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யத்தோட இருக்கின்ற ஒரு வபுஸ் ஒரு சரீரமானது சுத்தாந்த துர்லபம் அரண்மனையிலேயே கிடைக்கக்கூடியாத ஒரு அழகு இது எப்படி இந்த ஆசிரம வாச வாசினக எதி ஜனசிய ஆனா ஐ எம் ஏபிள் டு விட்னஸ் திஸ் பியூட்டி இன் வித் வித் திஸ் ஹர்மிட் கேர்ள்ஸ் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா தூரீகிருதாகலு குணைஹி உத்யானலதா வனலதாபிகி சோ வந்து உத்யானலதா ஒரு ஒரு வனலதாபிகி தூரி அதாவது உத்யானலதா அப்படிங்கிறது அதுக்கு உண்டான ஒரு போஷகம் இவ்வளவு ஜலம் விட்டா இது வளரும் இதுக்கு வந்து இவ்வளவு ஃபர்டிலைசர் போடணும்னு பார்த்து பார்த்து வளர்க்கிற ஒரு உத்யானலதா ஒரு ஒரு கார்டன்ல வளரப்படுகின்ற ஒரு கிரீப்பர் அது வனலதாபிகி தூரிக்குதானா காட்டுல அது மாதிரி இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்கும் அதுக்கு வந்து கேட்பார் கிடையாது அதை வந்து கிளீனா ட்ரிம் பண்றவா யாரும் கிடையாது அந்த பூ வந்து நன்னா வந்து கொடுத்துனா அது பறிக்கிறவா கிடையாது அதுவா வாடி கிடக்கும் இல்லைன்னா காஞ்சி போய் கிடக்கும் சோ அதனுடைய ஒரு சௌந்தர்யம்ங்கிறது இருக்காது அவ்வளோ ஏன்னா அப்படியே காட்டு பூ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவளே வந்து அங்க போனோம் ஒரே அந்த புஷஸ் யாரும் கட்டே பண்ணல அவளே அடர்த்தியா வளர்ந்து கிடக்கு அப்படின்னு சொல்றோம் சோ அப்படிப்பட்ட வனலதா பிஹி உத்யானலதா குணைஹி தூரீகிருதாகலு
சோ இந்த உத்யான லதா அப்படிங்கிறது நல்லா பராமரிக்கப்படுற செய்யப்படுகின்ற ஒரு உத்யான லதா, கார்டன்ல வளர்க்கப்பட்ட ஒரு கிரீப்பரானது வனலதாபிகி அந்த காட்டு கொடிகளினால் தூரீகிருத்தாக அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா இங்க வந்து அப்படியே வந்து கான்ட்ராஸ்ட் நிதர்சன அலங்காரம் ரெண்டு அப்படியே பேரலா சொல்லிட்டு வர்றார். வாக்கியார்த்த நிதர்சனம் அதுதான். அதாவது சா தாத்து சௌமியதா பூர்ணேந்தோஹோ அகலங்கதா, குவலையானந்தத்துல எக்ஸாம்பிள் அதுதான். சோ பேரலா ரெண்டு ஐடியாஸ் சொல்லிட்டு வரும்போது அதுதான் நிதர்சனம் உங்களுக்கு. சரியா, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல வளர்க்கப்பட்ட அவோ அவளுடைய இந்த சௌந்தர்யமானது என்ன, வெல் மெயின்டைன், ஓகே, அந்த ஒரு சௌந்தர்யமானது என்ன அப்படின்னா இந்த ஆசிரமவாசிகள் அப்படின்னா அவளுக்கு படாடோபமாக ஆபரணங்கள் கிடையாது, வஸ்திரங்கள் கிடையாது, அவளுக்கு வந்து மாளிகையில அனுபவிக்கப்படுகின்ற அந்த லக்ஸூரியஸ் லைஃப் கிடையாது, சொபிஸ்டிகேஷன் கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் அங்க கிடைக்கிற புஷ்பங்களால ஆக்கப்பட்ட ஆபரணங்கள், வல்க வல்கலம் போட்டுருக்கா, மர உரி போட்டுப்பா, அதுலே இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னா இத பேரலா எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா வனலதாபிகி தூரீகிருதாகா குணைகி உத்யானலதா கலு அப்படின்னு சொல்றேன். இது வந்து பக்கா நிதர்சன அலங்காரம் இங்க. சரியா, ஆர்யா சந்தஸ், சரியா இருக்கா? பிரபா உங்களுக்கு சரியா இருக்கா? சுத்தாந்த துர்லபமிதம் வபுஹு ஆஶ்ரமவாசினஹ யதி ஜனஸ்ய தூரீகிருதாஹ கலு குணைஹி உத்யானலதா வனலதாபிஹி. சரியா, ஒரு நிமிஷம், ஏதாவது இருக்கா? இல்ல. மாலதி மாதவத்துல எல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இவர். இட்ஸ் ஓகே. அதான் உத்யானபதேன அனவரத தோஹலாதி சம்வர்தித்தத்வம் ஜாதி உத்கர்ஷ்ச வியஜ்யதே. அது வந்து அந்த அந்த அசோக மரத்துல வந்து புஷ்பம் பூக்கணும்னா தோகதம்னு ஒண்ணு பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி அனவரதம் அது வந்து போஷகம் பண்ணப்படுறது. ஆனா வனலதால வந்து யாருமே போஷகம் பண்ண மாட்டான். வனபதேன லதானாம் தத் அபாவச்ச, இந்த மாதிரி கிடையாது. அத்த முனி கன்யகா வபுஷா அந்தப்புர ஸ்திரீ வபுஹு அபேக்ஷையா வனலதா குணஸ்ய உத்யானலதா குண அபேக்ஷையாச்ச ஆதிக்ய வர்ணனாது உபயத்ர வியதிரேகம் வேற சொல்ற. இங்க மேலும் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்து நிதர்சனா பேரலா சொல்றது, பேரலல் ஐடியாஸ சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அந்த இங்க வந்து வர்ணிக்கப்படுறது அந்த முனி கன்யகா, அந்த முனிகன்யகாவினுடைய வபுஸ் சரீரமானது அரண்மனையில பேலஸ்ல இருக்கிற ஸ்திரீகளோட ஸ்திரீகளோட வசதியா இருக்கு. சோ உபமேயம் வந்து உபமானத்தோட வசதியா இருக்கு ஒண்ணு. அதே மாதிரி வனலதா குணஸ்ய உத்யானலதா குண அபேட்சையா ச ஆதிக்க வர்ணனாது உபயத்திர வியதிரேகா. சோ அது அங்கேயும் வந்து ஆதிக்க வர்ணனம்ன்றது இருக்கு. அதனால இங்க வந்து வியதிரேக அலங்காரம் ஒண்ணு இருக்கு. ததாவிதஸ்ய தத் வபுஷஹ தத் குணஸ்ய ச அர்த்தாத்து ஐக்கியாரோபாத்து வாக்கியார்த்த விருத்தி நிதர்சனம், நிதர்சன வாக்கியார்த்த விருத்தி டைப் ஆஃப் நிதர்சனா இது இருக்கு. சரியா, சில பேர் திருஷ்டாந்தம்னு சொல்றா பட் நிதர்சனாதான் இங்க கரெக்ட். சரியா இருக்கா? மேல மேல படிக்கிறடா. யாவத் இமாம் சாயாம் ஆசிரித்ய பிரதிபாலயாமி இலோகயன் ஸ்திதஹ. விலோகயன் ஸ்திதஹ. சோ யாவத் இவா வந்து இங்க பண்ணிட்டு இருக்கா, ஏவம் தர்ஷனேன விஸ்மிதஹ கர்த்தவியம் நிச்சினோதி யாவத் இதி. யாவத் பிரதிபாலயாமி ஏதத் பிரவிருத்தி அவகம்ய ஆத்மானம் பிரகாசயுத்தும் அவசரம் பிரதிபாலயிஷ்யாமி. சோ வந்து இவா எப்படி பிஹேவ் பண்றா, என்ன பண்றாங்கிறத நான் கேட்டுக்கணும், என்ன பேசுறாங்கிறத நான் கேட்கணும். அதே சமயத்துல அவளுடைய சௌந்தர்யத்தையும் அவன் அனுபவிக்கலாம். அதனால அது வரைக்கும் நான் வந்து ஒழிஞ்சுக்கிறேன், எப்போ அவசரம் பிராப்தே அவசரே கரெக்ட் டைம்ல ஐ வில் கம் அண்ட் வெளியில வருவேன் அப்படின்னு விலோகயன்னு பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ததப்ரவிஷதி யதோக்த வியாபாரா சக சகிபியாம் சகுந்தலா. ததப்ரவிஷதி சகுந்தலா யதோக்த வியாபாரா சகுந்தலா சகிபியாம் சக பிரவிஷதி. சோ வந்து ரெண்டு சகியோட அவ வந்து உள்ளவரா. யதோக்த வியாபாரா அப்படின்னா கட
கட சேச்சனைஹி அவ வந்து என்ன பண்றா சேச்சன கட்டைஹி பாலபாதபேபியா ஜலம் விட்டு இருக்கா அதுதானே சொல்லியிருக்கேன் அந்த வியாபாரா பாதபேபியா அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிற அவளை அவ வந்து இந்த ரெண்டு சகிகளோட வரா படிங்கோ சகுந்தலம் இதஹ இதஹ சக்யோ இந்த சைடு வாங்கோ அப்படின்னு சொல்றா அனசூயா ஹலா சகுந்தலே த்வத்தோ அபி தாதகஹ தாதகாஷ்யபஸ்ய ஆஷ்ரம விருக்ஷகாஹ பிரியதராஹ இதி தர்க்கயாமி யத் அனேன நவமாலிகா குசும பேலவா த்வம் அபி ஏதேஷாம் ஆலவால பூரணஹ நியுக்தா என்ன சொல்றா அப்படின்னா அதாவது கன்வருக்கு வந்து சகுந்தலைய ரொம்ப பிடிக்கும் உன்னை விட வந்து அவருக்கு வந்து யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஆசிரமத்துல இருக்கிற விருட்சங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இது தர்க்கயாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எது அனேன நவ மாலிகா குசும பேலவா பேலவானா ரொம்ப டெண்டர் சாஃப்ட்னு அர்த்தம் நவமாலிகா குசும பேலவா அப்படின்னா யூ ஆர் டெண்டர் லைக் தி நவமாலிகா ஃபிளவர் அது போல ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற உன்னை துவம் துவமபி உன்னையும் கூட பேசலாம் இருக்க வேரியேஷன் எங்க இருக்கு பேலவான்னு சொல்ல இல்லையா அது போல பேசலாம் இருக்கு என்னோட நான் வச்சிருக்கேன் பாட்டாந்தரம் தெரியல இங்க புக்கும் எல்லாம் பேலவாதான் போட்டிருக்கு சரி பரவாயில்ல என்னன்னு பாக்கலாம் அது சார் நவமாலிகா குசும பேலவா நவமாலிகா அந்த நவமாலிகா புஷ்பம் இருக்கே அது போல ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற துவமதி உன்னையும் கூட ஏதேஷாம் ஆலவால பூரணே நியுக்தா ஏதேஷாம்னா ஏதேஷாம் பாதபானா இந்த பாதபங்களினுடைய ஆலவால பூரணம்னா தண்ணி சேச்சனம்ங்கிறது வெறும் நம்ம இந்த இதுல வச்சுட்டு ஒரு சொரணும் ஷவர் மாதிரி அடிப்போமே அது கிடையாது ஆலவால பூரணம்னா பாத்தி கட்டுற அளவுக்கு ஜலம் இருக்கும் அந்த அளவுக்கு ஜலம் விடணும்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா சோ அதைதான் மென்ஷன் பண்றாரு சோ வந்து உன்னை விட இந்த ஆசிரமத்துல இருக்கிற மரங்களுக்கு மரங்களின் மேல் இந்த கண்வருக்கு வந்து ஜாஸ்தி பிரீத்தியோ என்னன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நீ வந்து ஒரு நவமாலிகா குசுமம் போல உள்ள மிருதுவா இருக்கிற உன்ன ஏதேஷாம் ஆலவால பூரணே நியுக்தா இதனுடைய ஆலவால பூரணம்ங்கிறது பாத்தி கட்டுற வரைக்கும் வெறும்னா அப்படியே தெளிச்சுட்டு போறது இல்ல அதான் இங்க போட்டிருக்காரு அபிஷப்தா தஸ்யாம் காஷ்யபஸ்ய ஸ்னேகாதிசயம் தியோதையன்னு அந்நேஷாம் பிரியதரத்துவ அசம்பவம் வியஞ்சயதி அதாவது அபிஷப்தம் என்னது துவத்தோ அபி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அபி எதுக்கு போடுறாரு அப்படின்னா ஒன்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தவிர வேற யார் மேலேயும் பிரீத்தி இல்ல இருந்த பொழுதிலும் இந்த காரியத்துல உன்னை நியோஜிக்கிறாருன்னா இதுல வந்து நெகட்டிவா எந்த மீனிங்கும் இல்ல ஒன்ன தவிர பிரியதரமா அவருக்கு வேற யாரும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்படி இருந்த பொழுதிலும் நியோஜிக்கிறா அப்படின்னா she can do it அப்படிங்கிற மாதிரி போடுறார் புரியுறதா சோ காஷ்யபஹ கண்வஹ பிரியதரத்வே ஹேதுர் ஏன் அப்படின்னா நவமாலிகா குஸ்மஸ்ய மார்த்தவ அதிசய பிரசித்த ததிவ பேலவான மிருத்வி அபி இது சம்பந்த அபிஷப்தேன அசம்பாவனாம் தியோதயதா ஆலவால பூரண அசக்தத்வம் தியோதயதே தியோத்யதே ஆலவாலானாம் பூரணே நது சேக மாத்திரே எப்படி போடுறாரு சேக மாத்திரங்கிறது தெளிக்கிறது கிடையாது அவளை வந்து தளத்தை இப்படி தெளிச்சுட்டு பசங்க எல்லாம் ஜலம் உழு அப்படின்னா ஒரே ஒரு மக் எடுத்து அந்த பால்கனில இருக்கிற அத்தனை பாட்டியும் ஒப்பிடுவான் என்னன்னா ஆச்சு ஜலம் விட்டாச்சு அப்படின்னு அந்த மாதிரி இல்ல ஆலவால பூரணம் பாத்திக்கா பாத்தி கட்ட உள்ள ஜலத்தினுடைய பிரவாகம் இருக்கும் நியுக்தா கஷ்டா எம் கிளிஷ்யசே இது பாவ சரியா ஜனிதஜிஜ்ஞாசம் ராஜானம் இயம் கன்வதுஹிதா சகுந்தலா இது போதயுதும் இதம் சோ வந்து இதம்னு சொல்லும் பொழுது இதம் எங்க இருக்கு சரி அதுக்கோசரம் இது சொல்ற அதாவது வை ஷி ஹாஸ் எதுக்கு இந்த டயலாக் இங்க வரணும் அப்பாக்கு கன்வர் முனிவருடைய பொண்ணு நீ
உன்னை விட இது பிடிக்கும்னு சும்மா கலப்பி விடுறான். எதுக்கு அப்படின்னா இந்த ராஜாக்கு வந்து தெரியணும் இது கண்ணனுடைய பொண்ணு சகுந்தலாங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாரு காளிதாசன். அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அவளுக்கு தெரியாது இல்லையா. அதுதான் சரியா இருக்கா சார் பிரபா மேடம் எல்லாம் சரியா. சகுந்தலா ந கேவலம் தாத்த நியோகே ஏவ அஸ்தி மே சோதர ஸ்னேஹ ஏதேஷு சேச்சனம் ரூபயதி. ந கேவலம் தாத்தேசனம், அதாவது அப்பா வந்து சொல்லிட்டார் நான் ஊருக்கு போறேன் ஜலம் பாச்சு அப்படிங்கறதுனால மாத்திரம் எனக்கு நான் இந்த வேலையை பண்ணல. ஐ மைசெல் ஹாவ் அன் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் தீஸ் கிரீப்பர்ஸ். சோ வந்து என்னன்னா கேவலம் தாத்த நியோக ஏவ அப்பா சொல்லிட்டாருங்கிற மாத்திரம் இல்ல, அஸ்திமே சோதர ஸ்னேகா ஏதேஷு. இதெல்லாம் ERC மார்க் பண்ணிக்கோங்க, நல்ல சென்டென்ஸ் வேற. நான் கேவலம் தாத்த நியோகா ஏவ, அதாவது குரு சொல்லிட்டாருங்கிறத மாத்திரம் பண்ணல, எனக்கே அந்த புஸ்தகம் படிக்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் தெரியுமோ அந்த மாதிரி. சோ நான் கேவலம் தாத்த நியோகா ஏவ அஸ்திமே சோதர ஸ்னேகா ஏதேஷு. ஏதேஷுங்கிறது இவர்கள் இவைகள் பேசு. ஆமா, சோ விருட்சசேசனம் நிரூபயதி ரூபயதி ஜலம் விட்டுக்கா. அதுக்கப்புறம் ராஜா ஆத்மகதம் கதம் இதம் சா கண்மதுஹிதா அசாது தர்ஷி கலு தத்ர பவான் காஷ்யபஹ யஹ இமாம் ஆஶ்ரம தர்மே நியுங்தே. ஆத்மகதம் தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், கதம் இதம் சா கண்மதுஹிதா, கதம் இதம் சா கண்மதுஹிதான்னு சொல்லும் பொழுது இதம் துஹிதான்னு வராது, கதம் இதம் சா கண்மதுஹிதா. எப்படி இது ஒரு விஸ்மயார்த்தே, அங்க இதம்ங்கிறது போட்டிருக்கிறது எதுக்கோசமா அப்படின்னா விஸ்மயத்தை காமிக்கிறது. எப்படி இவ கண்டர்னுடைய பொண்ணு இருக்க முடியும், பொண்ணா இருக்க முடியும்? ஒண்ணு ரூப சௌந்தரியத்தை பார்த்து சொல்லிருக்கலாம் சரியா, அப்புறம் கண்வ மகரிஷி அவருடைய முன்கதை தெரியாம இருக்கலாம், இவ எப்படி வந்தா எல்லாம். அசாது தர்ஷி கலு தத்ர பவான் காஷ்யபஹ யஹ இமாம் ஆஶ்ரம தர்மே நியோந்தே. அசாது தர்ஷின்னு சொல்லும் பொழுது எது கரெக்டு எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு அவர் இருக்காரு. ஏன்னா இப்படி வந்து ஒரு கோமலமா மிருதுவா இருக்கிற இவளை போய் ஆசிரம தர்மம் அப்படிங்கிறது ஆசிரம காரியம் ஆசிரம கர்மணின்னு அர்த்தம், அதுல நியமித்தே அதுல வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. புரியலா? அசாது தர்ஷி அப்படின்னாலே அவிமர்சியகாரி. அத்ர பவான் காஷ்யபா இது ஆபியாம் அபிஜாதய குணாக இருங்க விஷாதஷ்ட. அசாது தர்ஷத்வே ஹேத்து, ஏன் அசாதுன்னு சொல்றாரு அப்படின்னா இமாம் காம கலாப காம கலா பரிசீலனாம் ஆசிரம தர்மே விரக்ஷ சேச்சன ஆதித்யாதோ ஆசிரம கிருத்தியே. சோ வந்து என்ன அப்படின்னா இங்க காமகலா பரிசீலன யோகியம் யோக்யாம் இவளை இந்த சகுந்தலைய என்ன பண்ணார் அப்படின்னா இந்த விருட்சசேசனம் இந்த அதுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இவர் வந்து அசாது தர்ஷி அப்படின்னா இவர் வந்து இவருக்கு வந்து எது எதுக்கு எதை பண்ணணும்னு தெரியாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏவம் யோக்ய அயோக்ய விசார சூன்யத்வ ரூபாம் அவிமர்ஷியகாரிதாம் உக்த்வா சக்ய அசக்கிய விசார சூன்யத்வ ரூபாம் அப்படி தர்ஷயதி இதம் இது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதம் கீழே அவ்யாஜ மனோகரம்னு ஆரம்பிக்கிறாங்க. அசாது தர்ஷின்னு சொல்லிடுறார். அந்த அசாது தர்ஷினா என்னன்னா அவிமர்ஷியகாரி. அவிமர்ஷியகாரினா என்ன அப்படின்னா யோக்ய அயோக்ய விசார சூன்யம். யோக்ய அயோக்கியம் அப்படிங்கிறது பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்றது, இவளால இது முடியுமா முடியாதான்னு தெரியாம இருக்கார். அதுக்கு இப்போ அசாது தர்ஷின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபர்தரா அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறார் அப்படின்னா இவளுக்கு வந்து மென்டல் ஃபிட்னஸும் இருக்காது அப்படின்னா இவ அவ்வளவு ஒரு கோமலமானவோ இவளால அதை பண்ண முடியாதுங்கிறதுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்லோகம் வந்து சொல்றார். அதுதான் இதம் இதம் கிள அவ்யாஜ மனோகரம். இதம் கிள அவ்யாஜ மனோகரம் வபுகு தபஹ க்ஷமம் சாதயித்தும் யஹ இச்சதி துருவம் சஹ நீலோத்பல பத்ரதாரயா ஷமீலதாம் சேத்தும் ருஷிஹி வ்யவஸ்யதி. இதம் கிள அவ்யாஜ மனோகரம் யஹ, எவன் ஒருவன் அவ்யாஜ மனோகரம் அப்படின்னா வியாஜம்னா ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்டு, அவ்யாஜம்னா எதுவுமே போடாம எதுவுமே எதுவுமே அணியாம அழகாக இருக்கா, நேச்சுரலி பியூட்டிஃபுல் அர்த்தம். இதம் அவ்யாஜ மனோகரம் இதம் கிள அவ்யாஜ மனோகரம் வபுகு, வபுஸ்க்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த சரீரமானது அவ்யாஜ மனோகரம், ரொம்ப நேச்சுரலாவே பியூட்டிஃபுல்லா இருக்கின்ற இந்த சரீரத்தை
தபஹ க்ஷமம் சாதயித்தும் யஹ இச்சதி. அதாவது நேச்சுரலி பியூட்டிஃபுல், நேச்சுரலி ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற ஒரு பர்சனாலிட்டி, ஒரு சரீரத்தோட இருக்கின்ற அவளை இவர் என்ன என்ன பண்ணிருக்காரு, எவர ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தோட இருக்கின்ற ஒரு ஒருத்தியை ஆர் ஒருவரை தபஹ க்ஷமம் சாதயித்தும் யஹ இச்சதி. தபஹ க்ஷமம் அப்படின்னா தபஸ்ல ஈடுபட்டு இருக்கவா, அவளுக்கு ஃபிட்டா இருக்கிற தபஹ சாதயித்தும் க்ஷமம் இது சம்பந்தா. தபஸ வந்து யாரால வந்து செய்ய முடியுமோ அப்படிப்பட்டவாளுக்காக விதிக்கப்பட்ட வேலைகளை செய்யணும்னு எவ மொத்த இவாளை வச்சு நினைக்கிறானோ அது எப்படி இருக்கான் அப்படின்னா, த்ருவம் சக நீல உத்பல பத்திர தாரையா சமீலதாம் சேர்த்தும் ரிஷிகி விவசியதி. நீலோத்பல பத்திர தாரையா, நீலோத்பலம்ங்கிறது நீல தாமரை, அதனுடைய பத்திரம்ங்கிறது இலை, அதனுடைய தாரையான அதனுடைய அக்ரபாகத்தினால சமீலதா அப்படிங்கிறது கட்டினாம் ஷமி விரக்ஷ சாக்காம் கண்டகித்தும் அத வந்து சேத்தும் பேத்தும் யக இச்சசி. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இதுவும் பேரலி சொல்றதுல நிதர்சன அலங்காரம். இதுவும் எப்படி வந்து இவ வந்து அத்தியாச மனோகரம் பபுகு, இவ வந்து ரொம்ப நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கா, மிருதுவா இருக்கா, இப்படிப்பட்ட இவளுக்கு தபஸ்ல ஈடுபட்டுருக்கவளால என்ன ஒரு காரியம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட கடினமான ஒரு வேலையில யார் இவளை வந்து யார் வந்து ஈடுபடுத்தினாலோ அது எப்படி இருக்கு தெரியுமா, நீலோத்பல பத்திரதாரையா, அந்த நீல தாமரையினுடைய பத்திரத்தினுடைய அக்ரபாகத்தினால அது வந்து எவ்வளவு, நீலோத்பலமே வந்து ஒரு ஒரு சாஃப்ட், அதுக்கு வந்து கட்காதி சாமியாய அதை வந்து ஒரு கத்தி போல யாராவது யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. அந்த பத்திரத்தை வச்சுண்டு ஒத்த வந்து அந்த சமீலதா அத வந்து பொழக்கணும்னு சேத்தும் ரிஷிகி விவசியதி, அத வந்து பொழக்கணும்னு ரிஷிர் ஞாம ஞான விருத்தா, அந்த ஞான விருத்தர் வந்து அதுல வந்து ஈடுபடுத்துறார். விவசியதி அப்படின்னா பிரயத்தத்தேன்னு அர்த்தம், பிரயத்தனம் பண்றார். இப்படிப்பட்ட ஒரு சௌகுமாரியத்தோட ஒரு ஒரு சௌந்தர்யத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீய போய் இந்த ஆசிரமவாசிகள் செய்யக்கூடிய அந்த தபஸ்ல ஈடுபட்டு இருக்கிறவா செய்யக்கூடிய ஒரு காரியத்துல ஒருத்தர் வந்து ஈடுபடுத்துறதுங்கிறது எதோட வந்து கம்பேர், இங்க உபமா இல்ல பேரலா தான் சொல்லிட்டு இருக்காரு. சோ இங்க வந்து எது மாதிரி இருக்கான் அப்படின்னா, ஒரு ஒரு நீல தாமரையினுடைய அக்ரபாகத்தை வந்து கத்தி மாதிரி யாராலையாவது உபயோகம் பண்ண முடியுமா, அப்படி உபயோகம் பண்ணிட்டு சமீலதா சேர்த்தும் யக விவசதி, அது போல இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு வந்து இது போல இந்த மாதிரி பண்றான்னு நமக்கு உபமையா வெஜ்யத்தை உபமாங்கிறது வெங்கியமா தெரியறதே தவிர வாக்கியார்த்தத்துல உபமா இல்ல, நிதர்சனாதான் இங்க. சரியா இருக்கா? எஸ். அதுக்கப்புறம் வியாஜஸ்துதி போட்டிருக்கார். வியாஜஸ்துதிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இதம்ங்கிற ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த இதம் வபுகுக்கு போறது இருந்தாலும் அதன் இதம்னுடைய அந்த இதம் வபுகு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, அசாது தர்ஷி சக கண்பக அப்படின்னு சொல்லும் பொழுது கண்வரை வந்து ஒரு நிந்திக்கிற மாதிரி இருக்கு ஒரு வார்த்தை, அது மூலமா சகுந்தலையினுடைய ஸ்துதி. வியாஜேன அந்த ஒரு நிந்தையா ஸ்துதி வியாஜஸ்துதி. சரியா இருக்கா? சரியா இருக்கா உங்களுக்கு பிரபா? உங்களுக்கு சரியா இருக்கா? அதான் இங்க போட்டிருக்காரு பாருங்க. ததா முனேஹே சக்கிய சக்கியாசக்கிய விசார விதுரத்துவம் ச அசாது தர்ஷி இத்தியாதி நிந்தாயாக சௌகுமாரியாதி அதிசயசாலினி இயம் ஏதத் கர்ம அனர்ஹா இதி சகுந்தலா ஸ்துதௌ பர்யவசானாத் வியாஜஸ்துதி. சரியா? மதபேதேன இங்க அப்பிரஸ்துத பிரசம்சான்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வியாஜஸ்துதி தான், எதுவும் வந்து இங்க ஒன்னும் சமர்த்தனம் பண்ற மாதிரி எதுவும் இல்லையே, விசேஷன சாமானிய சமர்த்தனம்ங்கிற மாதிரி. சோ இதம் கிள அவ்வியாஜ மனோகரம் வபுஹு தபஹ க்ஷமம் சாதயித்தும் யஹ இச்சதி த்ருவம் சஹ நீலோத்பல தாரையா நீலோத்பல பத்திர தாரையா ஷமீலதாம் சேர்த்தும் ரிஷிர் விவசியதி. இங்க வந்து விருத்தம் பார்த்தல்னா வம்சஸ்தம் இது. அண்ட் வந்து இன்னொன்னு வந்து இங்க வந்து இந்த விஷம துவனி, அதாவது குவ சூரிய பிரபவோ வம்சஹ குவச்சால்ப விஷயா மதிகின்னு இருக்கு, குவச்ச அல்ப விஷயா மதிகி, அந்த மாதிரி குவா குவான்னு வந்து கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து விஷம அலங்காரம். அதே மாதிரி நீங்க உன்னத்தை நினைச்சுண்டு போய் ஒரு ஒரு விஷயத்த நோக்கின்னு போகும்போது வாண்டாதது வந்து கொடுத்து ரிசல்ட்டா அப்படின்னா அது விஷம அலங்காரம். இந்த விஷம அலங்காரம் டைரக்டா இல்ல, குவ இதம் வப்புகு
அதுக்கு போய் குவாயுதம் காரியம் அப்படின்னு நமக்கு வந்து புரியறது இந்த சென்டென்ஸை படிக்கும் போது. எப்படிப்பட்ட சரீரம் அப்பா அவளுக்கு, என்ன மாதிரி வேலையா, ஜலம் விடுறது பாத்தி கட்டுறதுங்கிறதுன்னு நமக்கு வந்து அது வந்து வெஜ்யமா தெரியறது. அதனால இங்க வந்து உங்களுக்கு வந்து விஷமாலங்காரம் துவன்யத்தை துவனியா தெரியறது. வாக்கியாலங்க வாக்கிய வாக்கியார்த்தத்திலே தெரியல. புரியுறதா? எவ்வளவு எழுதியிருக்காரு பாருங்க அவர் மாட்டு, அவ்வளவு இருக்கிறது இல்லையா. இதம் கிள அவ்வியாஜ மனோகரம் வபுரு தபக்ஷமம் சாதயித்தும் யச்சதி த்ருவம் சக நீலோத்பல பத்திர தாரையா ஷமீலதாம் சேத்தும் ரிஷிர் வியவசதி. பவது பாதப அந்தர்ஹிதே எவ விஸ்ரப்தாம் தாவத் ஏனாம் பஷ்யாமி. ததா கரோதி பவது. இருகட்டும். பாதப அந்தர்ஹிதா, பாதபம்ங்கிறது கிரீபர், அந்தர்ஹிதா அப்படின்னா திரோஹிதா, அதுல மறைஞ்சுண்டு செடிக்குள்ள மறைஞ்சுண்டு. விஸ்ரப்தாம் விஸ்வஸ்தாம் ஏனாம், ரொம்ப அவ அவளுடைய அந்த வார்த்தைகளை வந்து நான் கேட்டுக்கிறேன், அவ என்ன பேசுறா அப்படிங்கறத நான் வந்து கேட்டுக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, விஸ்ரப்தாம்னா ஆஸ்வஸ்தாம், சகீஜன ஏக சாநித்யாத்து அவ்வியாகுலம் குலாம் இத்தியர்த்தம். அதாவது எவ்வளவு பிராக்டிக்கலா எழுதியிருக்காரு பாருங்கோ. அனேன தஸ்யாக ஸ்வைர ஆலாப சவிலாச சஞ்சாராதீனாம் அனுபவ அவசார அவசர சாத் இது சூச்சியதே. என்ன அப்படின்னா, நீங்க வந்து நம்ம குழந்தையிலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி இருக்கும், நம்ம உறவுகார ஆள் கிட்ட வேற மாதிரி இருக்கும். அவளுடைய உண்மையான சொரூபம் யார்கிட்ட தெரியணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் தெரியும். அவ வந்து ஸ்கூல்ல வந்து ஒபீடியண்டா இருப்பா, வேற கிளாஸுக்கு போனா ஒபீடியண்டா இருப்பா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வேற மாதிரி இருப்பா. ஆனா நமக்கே அப்படிதானே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது தெர் இஸ் நோ ஹோல்டு, எதையும் வச்சுக்க மாட்டோம், மனசுல பட்டது டகால்னு ஜோக் அடிப்போம், மனசில் பட்டது தோணிட்டு சொல்லிடுவோம், தப்பா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு தோணும். சோ அவளுடைய ஒத்தரனுடைய உண்மையான ஸ்வரூபம் கேரக்டர் தெரியணும் அப்படின்னா, அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் பார்க்கணும். சோ அததான் இவன் மறைஞ்சு இருந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா, சகிஜன ஏக சாநித்யாத்து அவ்வியாகுலாம், ஒரு வியாக்குலம் ஒரு டென்ஷன் ஒண்ணுமே கிடையாது, ஹாப்பியா இருக்கலாம், என்ன நினைச்சல வந்ததோ அப்படியே அரட்ட அடிச்சுட்டு இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அனேன தஸ்யாக ஸ்வைர ஆலாப விலாச சஞ்சாராதீனாம் அனுபர அனுபவ அனுபவ அவசர அவசர சாத் இது சூச்சதை. இதனால என்ன அப்படின்னா, இப்ப துஷ்யந்தன் எதிர்க்க வந்து நின்றுட்டான் அப்படின்னா, இஸ் அ தேர்ட் பர்சன், மோரவர் இஸ் அ ராஜா, அவ வந்து தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை வந்து அங்க காமிக்க மாட்டான். ஷி வில் பி கீப்பிங் இட், கொஞ்சம் லோவா லோ ப்ரொஃபைல்டா காமிச்சுப்போ, தன் மனசுல வர்றத வார்த்தைகளை சொல்ல மாட்டான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஃபுல் அரட்டடிப்பான். அதுதானே உங்களுக்கு வந்து இந்த காதம்பரியில ஒரு வார்த்தை வரும், ஆத்மஹிருதயாத்து அவ்யதிரிக்தாம் இவ ச ஏனாம் சர்வ விஸ்ரம்பேஷு அவமன்யத. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த விலாசவத்தி வந்து பத்ரலேகாவை பார்த்து பத்ரலேகாவும் சந்திராபீடன் கிட்ட விடும்போது அவ வந்து அந்த விலாசவத்தி சொல்லுவோம், இவளை வந்து நீ வந்து ரொம்ப நன்னா பாத்துக்கணும், உனக்கு நீ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு இவகிட்ட உனக்கு ஒரு விசுவாசம்ங்கிறது வளரணும், உன்னை வந்து அவளை வந்து நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதனால ஆத்மஹிருதயாத்து அவ்யதிரிக்தாம் இவன்னு வரும், அதுதான் ஃப்ரெண்டு, தன்னை தவிர ஒண்ணு கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம். இவா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா டெஃபினட்டா வெளில போகாதுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டதான் இருக்க முடியும் அப்படிங்கறதுனால, அவ என்ன நேச்சுரலா பேசுறா, அவளுடைய பிஹேவியர் எப்படி அப்படிங்கறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவன் பாதகத்துக்குள்ள உட்காந்துட்டான். தாவது, சோ இதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த விஸ்ரப்தாங்கிற வார்த்தை சரியா. பவது பாதபாந்தர்ஹித ஏவ விஸ்ரப்தாம் தாவது அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா. அந்த தாவதுனா என்ன அப்படின்னா, தாவது இது அனேன அவசர பிராப்தௌ ஆத்மானம் பிரகாஷயிஷ்யாமி இது ஜ தாவதுன்னு, தாவது அது வரைக்கும் தாவது ஏனாம் பஷ்யாமி அப்படின்னா, அவசர பிராப்தி பர்யந்தம் நான் இவளை பார்த்துட்டு இருப்பேன், எப்ப சான்ஸ் வந்ததோ ஐ கம் அவுட் ஆஃப் த இது புஷஸ். புரியுறதா? எஸ் சரியா இருக்கா? ததா கரோதி. ஆமா, நல்லா எழுதியிருக்க. பஷ்யாமி அப்படின்னா தர்ஷனேன பிரீத்தியும் அனுபவாமி, எப்படி ஜஸ்ட் பை லுக்கிங் அட் ஹர், பாக்குறதுனால ஒரு சந்தோஷம் அவனுக்கு, தர்ஷனேன பிரீத்தியும் அனுபவாமி. அதான் மேல சகுந்தலா. சகி அனுசூயே அதிபினத்தேன வல்கலேன பிரியம் வதயா நியந்திரிதா அஸ்மி சிதிலய தாவத் ஏதத்.
இதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி வந்து அந்த ஆசிரமத்துல இருக்கிற செடி கொடிகள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு உத்தீபன விபாவம். அப்புறம் வந்து அந்த ஸ்ருங்கார ஏன்னா அது ஸ்ருங்காரபரமான ஒரு நாடகம்னு சொல்லியாச்சு. சோ அதுக்கு போஷகமா இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் இப்ப வருது. அவ வந்து ஒரு 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 பால்யாவஸ்தையில இருந்து ஒரு குமார ஒரு குமாரி அவஸ்தைக்கு யோன அவஸ்தைக்கு வந்துட்டான். சோ அவளுடைய சரீர பாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவளுடைய ஸ்தனங்கள் நன்னா வளர்ந்துருக்கும். சோ அத வந்து காமிக்கிறது எப்படி அப்படின்னா சகி அனசூயே சகுந்தல வந்து கூப்பிடுறான் அனசூயாவை பார்த்து அதிபினத்தேன வல்கனேன பிரியம்பதையா. இந்த பிரியம்பதா இருக்கா பாரு அவ வந்து ரொம்ப பொல்லாதவோ அவ என்ன பண்ணா அப்படின்னா டைட்டா கட்டியிருக்கா என்னுடைய வல்கலத்தை அதிபினத்தம் அப்படின்னா வெரி டைட்லி டைடு இருக்க கட்டிருக்கா அதனால என்னன்னா நியந்திரிதாஸ்மி அப்படியே கட்டுப்பட்டவள் போல இருக்கேன் ரொம்ப மூச்சடைக்கிற மாதிரி இருக்கு சீதலையே தாவது. சோ வந்து அதை வந்து கொஞ்சம் லூசன் பண்ணி விடு அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரதிர் உத்புத்தா எங்க வந்து சகுந்தலாயாம் அதாவது சக்ஷு பிரீதேஹே ஸ்புட பிரீத்தியா ராஜ்யா சகுந்தலாயாம் ரதிஹி உத்புத்தா கம்யதே. இதெல்லாம் தான் பீஜ வாக்கியம் உங்களுக்கு அந்த டிராமாக்கு இந்த மாதிரி வார்த்தைகள். அண்ட் இவைகள் வந்து ரசத்துக்கு ஸ்ருங்கார ரசத்துக்கு போஷகமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உத்தீபன விபாவமா இருக்கும் அதெல்லாம் சரியா. அதுக்கப்புறம் அனசூயா ததா சீதிலாயதி சரி அப்படின்ட்டு லூசன் பண்றா. அப்புறம் பிரியம்பதா சஹாசம் அத்த பயோதர விஸ்தார இத்ருக்கம் ஆத்மனஹ யௌவனம் உபாலபஸ்வ மாம் கிம் உபாலபஸ்வே உபாலபசே. உபாலபனம் அப்படின்னாலே கோச்சிக்கிறதுன்னு அர்த்தம் திட்டுறதுன்னு அர்த்தம் நிந்த பண்றது. அத்த பயோதர விஸ்தார இத்ருக்கம் ஆத்மனஹ யௌவனம் பயோதரம்ங்கிறது அவளுடைய ஸ்தனங்கள் அது அத வந்து விஸ்தாரம் ஆயிருக்கு அப்படின்னா உன்னோட அவ யௌவன அவஸ்தை வந்து நல்ல பக்குவம் ஆயிண்டு வருது. சோ அதனால அந்த சரீரத்துல there are some changes in your body during your youthful days யௌவன அவஸ்தையில அது அத வந்து திட்டே தவிர யௌவனம் உபாலபஸ்வ அத கோச்சிக்கோ நீ என்ன கோச்சிக்காத நான் வந்து இருத்து கட்டி விட்டுட்டேன் நியந்திரித்தம் நியந்திரிதாஸ்மி அப்படின்னு என்ன கோச்சிக்காத உனக்கு வந்து உன்னோட யௌவன அவஸ்தைய கோச்சிக்கோ அப்படிங்கிறான். சோ இதனால என்ன அவளுடைய அவ எப்படிப்பட்ட ஒரு நாயிக்காங்கிறது தெரியுது ஒரு யௌவன அவஸ்தையில இருக்கிற ஒரு நாயிக்கா சரியா. பிராப்த யௌவனத்துவம் சூச்சதே ராஜா சம்யக் இகம் ஆக இதம் உபஹித இதம் உபஹித சூக்ஷ்ம கிரந்தினா ஸ்கந்த தேசே ஸ்தனயுக பரிணாக ஆச்சாதினா வல்கலேன வபுஹு அபினவம் அஸ்யாஹ புஷ்யதி ஸ்வாம் ந சோபாம் குசுமம் பினத்தம் பாண்டுபத்ரோதரேன. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு இதுல கிடையாது மத்த புஸ்தகம் ஒன்லி நமக்கு சந்திரகலாலதான் இந்த ஸ்லோகம் இருக்கு. சோ வந்து என்ன அப்படின்னா இவளுடைய சௌந்தர்யத்தை திருப்பியும் வந்து வர்ணிக்கிறார். இதம் உபஹித சூக்ஷ்ம கிரந்தினா ஸ்கந்த தேசே ஸ்தனயுக பரிணாகாச்சாதினா வல்கலேன வபுஹு அபினவம் அஸ்யாஹ புஷ்யதி ஸ்வாம்ன சோபாம் குசுமமிவ பினத்தம் பாண்டு பத்ரோதரேன. சோ ஸ்கந்த தேசே உபஹித சூக்ஷ்ம கிரந்தினா ஸ்கந்த தேசம் அப்படிங்கிறது அவ புஜ புஜ சிகரம் அது அந்த அந்த இடத்துல அவளுடைய தோள்பட்டன்னு அர்த்தம் அம்ச பிரதேசம்னா இந்த இடம் அதுல உபஹிதக நிஹிதகம் வைக்கப்பட்ட சூக்ஷ்ம கிரந்தினா ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு நாட்டு மாதிரி அந்த கிரந்தினா வல்கலேன எல்லாம் அதுக்கு போறது அந்த வல்கலத்துக்கு போறது அது என்ன பண்றது அப்படின்னா ஸ்தனயுக பரிணாக ஆச்சாதினா வல்கலேன ஸ்தனயுகம் அவளுடைய ரெண்டு ஸ்தனங்களினுடைய பரிணாகம் அப்படின்னா அதனுடைய ஒரு பரிணாமம் வச்சுக்கோங்க விட்டுன்னு வச்சுக்கோங்க அத ஆச்சாதினா அதை கவர் பண்ணி இருக்கின்ற அந்த வல்கலேன அந்த வல்கலத்தினால இவளுடைய வபுகு அபினவம் அஸ்யாக வபுகுவா அபினவம்னா யௌவனம்னு அர்த்தம் அப்படியே வயசான ஒரு ஒத்தினுடைய சரீரம் இல்ல அவளுடைய யௌவனத்துல இருக்கிற யௌவனாவஸ்தையில இருக்கின்ற அபினவம் அஸ்யாக வபுகு அந்த சரீரமானது புஷ்யதி ஸ்வாம்ன சோபாம் ஸ்வாம் சோபாம் ந புஷ்யதி அதாவது இது வந்து காக்குவா எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு வல்கலத்தினால இவளுடைய ஸ்தனங்கள் வந்து ராப் பண்ணப்பட்டாலும் அவளுடைய அந்த அழகானது குறையப்படவில்லை
புரியுறதா? ந புஷ்யத்தின்னு சொல்லும் போது ந விகாசயத்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல ந விகாசயத்திங்கிறது ஆலையான இந்த மரவோரி போட்டுருந்தாலும் அழகதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த அதுக்கு என்ன ஒரு கம்பாரிசன் சொல்றாரு அப்படின்னா, குசுமம் இவ பினத்தம் பாண்டு பத்ரோதரேன, பாண்டு பத்ரோதரேன பினத்தம் குசுமம் இவ. பாண்டு பத்திரம்ங்கிறது வெள்ளை கலர் பத்திரம், ஒரு இலை, அதனுடைய உதரம்னா மத்திய பாகம், அதுக்குள்ள ஒரு குசுமம் ஒரு பூவை வச்சா கட்ட பினத்தம்னா கட்டப்பட்டது, அதுல கட்டப்பட்ட ஒரு பூ போல அப்படின்னா அந்த இலைக்குள்ள வச்ச பூவனுடைய அழகு வந்து எப்படி வெள்ள தெரியாம இருக்காதோ அதே மாதிரி வல்கலத்தினால கட்டப்பட்ட இவளுடைய அந்த ஸ்தனம் சனயுகம், அதுக்கப்புறம் அந்த வப்புசனுடைய அபினவம் வப்பு அதனுடைய அந்த சுவாம் சோபாம் புஷ்யதி, அது வந்து இது இல்லாம இருக்காது, அழகாக காணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ற. புரியுறதா? அபிது புஷ்யத்யேவ இதி காகு குசுமஸ்ய ஜடர பத்ர சின்னஸ்ய சகுந்தலா வபுஷஹ சோபாம் வல்கல கஞ்சுகம் இதம் இதி இதம் வித்யதே. சரியா? மேல அதவா காமம் அனனுரூபஸ்யாஹ வபுஷஹ அனனுரூபம் அஸ்யாஹ அனனுரூபம் அஸ்யாஹ வபுஷஹ வல்கலம் ந புனஹ அலங்காரஸ்ரீயம் ந புஷ்யதி. இங்க ரெண்டு நெகட்டிவ் போடுறாரு பாருங்கோ. ந புனஹ அலங்காரஸ்ரீயம் ந புஷ்யதி அதவா காமம் அனனுரூபம் அஸ்யாஹ. அனனுரூபம் அப்படின்னு சொல்லும்போது அனுரூபம் அப்படின்னா அனுகதம் ரூபம், அனனுரூபம் அப்படிங்கிறது அதுக்கு உகந்ததாக இல்லாததுன்னு அர்த்தம். அதவா காமம் அனனுரூபம் அஸ்யாஹ வபுஷஹ வல்கலம், இந்த இவளுடைய வபுசுக்கு உச்சிதமாக இல்லாத இந்த வல்கலமானது ந புனக அலங்காரஸ்ரீயம் ந புஷ்யதி, இது இவளுக்கு அலங்காரஸ்ரீயமாக இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறார். டெஃபினட்டா இருக்கும், வல்கலத்தை போட்டுண்டா கூட இவளுக்கு வந்து அது அலங்கார பூதமாக தான் இருக்கும். அதுக்கு அத சொல்லிட்டு அடுத்தது வந்து ஸ்லோகத்துல வந்து மேலும் வந்து வர்ணிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இங்க ஆமா இங்க போட்டிருக்காரு பாருங்க, சரசிஜம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோ லக்ஷ்மலக்ஷ்மி தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிமிவகி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனாம். சரசிதம் அனுவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம்சோர் லக்ஷ்ம லக்ஷ்மீன் தனோதி இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி கிம் இவகி மதுராணாம் மண்டனம் நாக்ருதீனாம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப பாப்புலர் ஸ்லோகா ஃப்ரம் இதெல்லாம் டெஃபினட்டா இஆர்சிக்கு வரும், சந்தர்ப்பத்துக்கு டெஃபினட்டா வரும். இது எப்படி அப்படின்னா சைவலேனாபி அனுவித்தம் சரசிஜம் ரம்யம், அதாவது ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர்றார். என்ன அப்படின்னா ஒரு சரசிஜம் அப்படின்னா சரசி ஜாயத்தே இது சரசிஜா தாமரை, அந்த சரசிஜமானது ரம்யம் அழகா இருக்கு, எப்ப ரம்யமா இருக்கு அப்படின்னா சைவலேன அனுவித்தம் அப்படி சைவலம்ங்கிறது பாசி, அதோட அனுவித்தம் அதோடு கட்டப்பட்டு அதோடு இருந்த பொழுதிலும் கூட அந்த பாசிக்கு நடுவுல ஒரு பாண்டல பாசிக்கு நடுவுல பச்சை பச்சையா இருக்கு பாசி, அதுக்கு நடுவுல வந்து சரசிஜம் இருந்தாலும் கூட அது ரம்யம் அது அழகுதான். அதுக்கப்புறம் என்ன மலினமபி லக்ஷ்ம மலினம் அபி ஹிமாம்சோகோ லக்ஷ்மின் தனோதி தனோதி. சோ லக்ஷ்ம மலினம் அப்படின்றது ஏதோ ஒரு சின்னம் ஏதோ ஒரு டாட்டு, அதனால மலினம் அழுக்காக காணப்பட்டாலும் கூட ஹிமாம்சோகோ அந்த சந்திரனுடைய லக்ஷ்மீம் அந்த ஒரு பிரகாசமானது சோபா அப்படிங்கிறது தனோதி நல்ல விஸ்தாரமா தான் தெரியுது. அதுக்கப்புறம் அத சொல்லிட்டு கடைசியா இத சொல்றார் இயம் அதிக மனோஜ்ஞா வல்கலேனாபி தன்வி. இயம் தன்வி தன்வினாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா இளைத்தவள் அர்த்தம், ரொம்ப ஸ்லிம்மா இருக்கிறோம் அர்த்தம். சரியா? ஆமா ஸ்லெண்டர் அதுக்கு ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு இவர். தன்வினா கிருஷா, கிருஷ்ண சுந்தரி, இவர் நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கு, அவளுக்கு தன்வின்னு பேர்.
சரியா? சோ தன்வி, இந்த தன்வி, இயம் தன்வி, இந்த ஸ்லெண்டரா இருக்கிற இவோ பல்கலேனாபி மனோஜ்ஞா, எப்படி வந்து ஒரு தாமரையானது பாசிக்கு நடுல இருந்தாலும் ரம்யமா இருக்கும், ஒரு சந்திரன்ல வந்து ஒரு சின்ன கலங்கம் ஒரு டாட் இருந்த பொழுதிலும் அதனுடைய லக்ஷ்மிங்கிறது சோபா அழகு அது வந்து குறையிலையோ அது வந்து ஸ்ப்ரெட் தான் ஆயிட்டு இருக்கோ, அதே மாதிரி இவ எப்படி இயம் தன்வி இந்த சகுந்தலையானவள் அந்த நிசர்க சுந்தரி அவ வந்து எப்படி அப்படின்னா வல்கலேனாபி மனோஜ்ஞா, ரொம்ப ஒரு வல்கலத்தை போட்டுட்டு இருந்தா கூட மர உரிய தரிச்சுட்டு இருந்தா கூட அனோஜ்ஞா அப்படின்னா மனதை கவரக்கூடியவளாக இருக்கிறாள். ஓகேவா? அது என்ன அப்படின்னா அர்த்தாந்தரநியாசம். இது எல்லாத்துக்கும் ஏன் எப்படி அப்படின்னு சொல்ல போனோம், கிம் இவகி மதுராணாம் மண்டனம் நாக்ருத்தீனாம் என்ன அப்படின்னா மதுராணாம் ஆக்ருத்தீனாம் கிம் இவகின மண்டனம், அதாவது நேச்சுரலா மதுராணாம் ஆக்ருத்தீனாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கின்ற ஒரு ஆகாரத்தோட இருக்கின்ற ஒருத்தருக்கு ஆர் ஒரு விஷயத்துக்கு மண்டனம்ங்கிறது அலங்காரம், அலங்கார பொருள்கள்ங்கிறது என்ன, அவன் வந்து நேச்சுரலாவே நல்லாதானே இருப்போம், அவளுக்கு வந்து இந்த மாதிரி போடணும்னு இந்த அதாவது அழகுக்கு அழகு சேர்ப்பது போலன்னு வா, அது வந்து ஆடையினால நமக்கு அழகு இல்ல, நம்மளால அந்த ஆடை அழகா இருக்கும் இல்லையா, நம்ம போட்டு இருக்கிற நீ போட்டு இருக்கிறதுனால இந்த நெக்லஸ் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, அதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்ட், இந்த நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்குங்கிறத விட நீ போட்டு இருக்க அதுதான் வந்து நேச்சுரல் பியூட்டி. சோ மதுராணாம் ஆக்ருத்தினாம் மண்டனம் கிம்மிவ, ரொம்ப நேச்சுரலாவே அழகாக ஒரு சௌந்தர்யத்தோடு இருக்கின்ற ஒருத்துக்கு ஒன்னுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒருத்திக்கு ஒரு பிரச்சனைக்கு மண்டனம்ங்கிறது அலங்கார பொருள், அது தேவையே இல்லை. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வாத்தியார், இதுக்கு வந்து இங்கிலீஷ் என்னத்தனமா சொல்லுவார் மீனாதன் சார், அதாவது கிம் இவகி மதுராணாம் மண்டனம் நாக்ருதினாம் பொட்ட நெற்று இதெல்லாம் இன்ட்ரின்சிக் பியூட்டி டசன்ட் நீட் எனி ஆர்டிபிஷியல் எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு, நேச்சுரலா பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு அப்படியே அந்த அலங்காரம் பண்ணிட்டு ரோஸ் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போடணும்ங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா சரசிஜம் ரம்யம் சைவலேன அனுவித்தம் அபி மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்ம மலினம் அபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்மின் தனோதி இயம் தன்வி வல்கலேனாபி மனோஜ்ஞா. ஏன் அப்படின்னா மதுராணாம் ஆக்ருத்தீனாம் கிம் இவகி மண்டலம், சரியா? அலங்காரங்கள் அப்படி அலங்கரண பொருள்கள்ங்கிறது ஒண்ணுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றார் இது வந்து. இவர் வந்து அப்படியே அதிக மனோஜ்ஞா அப்படின்னா சைவகி அலங்காராணாம் தர்ம யத் ஸ்வத உத்கிருஷ்டஸ்யாபி ஸ்வ அன்வயே உத்கர்ஷ அதிசயாதானம் இது வல்கலேனாபி பூர்ணஸ்மாத் அதிக தர்ஷனீயத்வாத் அலங்காரஸ்ரீயம் புஷ்யது இது சம்பந்த, அதாவது அலங்காரத்தினுடைய தர்மமே என்ன அப்படின்னா அது அது எந்த எந்த எதுக்கு வந்து அலங்கார பொருளா ஆறுதோ அதை அழகுபடுத்தணும். அதாவது சில பேர் ஓவரா மேக்கப் போட்டு அசிங்கமா இருப்பாங்க பாத்தீங்களா, ஐயோ பவுடரை வந்து வாரி தெளிச்சுன்னு வந்துட்டா கர்பாமூர்த்தி மாவுல உள்ள மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போட்டுக்கிற அலங்காரம் அலங்கார பொருள்ங்கிறத என்ன அப்படின்னா ஸ்வ அன்பையேன்னு சொல்லும் பொழுது தான் எதோட ஒட்டிக்கிறதோ தான் எதோட இருக்கோ சம்பந்தப்பட்டிருக்கோ அதுக்கு வந்து உத்கர்ஷத்தை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு வந்து குமார சம்பவத்துல வந்து அஞ்சாவது சர்க்கத்துல ஒரு ஸ்லோகம், பார்வதி வந்து தபஸ் பண்ற இடம் என்ன அப்படின்னா யதா பிரசித்தைஹி மதுரம் சிரோருகைஹி ஜடாபிஹி ஏவம் அபூத்து ஆனனம் அபூத்து ததானனம் ந ஷட்பத ஸ்ரேணிபிரேவ பங்கஜம் சசைவலா சங்கமபி பிரகாசதே, அதாவது பார்வதி வந்து பலவிதமான சிரோருகம் அதாவது அழகிய தாமர வண்டுகள் வந்து இருக்கிறதுனால மாத்திரம் தாமரை வந்து அழகா இல்ல, பாசியோட இருந்தா கூட அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த தபஸ் பண்ற பார்வதியானவள் அவளுடைய முகமானது பலவிதமான பூக்களையும் அதையும் அணியறதுனால மாத்திரம் அழகா இல்ல, அது இல்லாமையும் அழகா தான் இருக்கா அப்படின்னு இந்த குமார சம்பவத்துல இவர் வந்து கோட் பண்ணிருக்கார். அதான் சோ வந்து என்ன அப்படின்னா அதவா
மதுராணாம்ங்கிறதுக்கு எடுத்து நான் கொடுத்திருக்காரு வேற எக்ஸ்பிளனேஷன். இது எங்கிருந்து திவாகரக அங்கிருந்து எடுத்திருக்கார். அவ்யாகதம் மனஹ பும்சாம் அதுக்க ஜனகம் ததா ஹரேது அந்ய பதார்த்தேபியா மதுரம் வஸ்து தத் பவேத். தத் மதுரம் வஸ்து பவேத் எது அப்படின்னா அந்ய பதார்த்தேபியா ஹரேத், மத்த பதார்த்தங்கள்ல இருந்து மனச இழுக்கணும், வெள்ளி கொண்டு வரணும். அப்புறம் என்னன்னா பும்சாம் அதுக்க ஜனகம், துக்கத்தை கொடுக்கப்படாது, அதுக்கம் சுக்கத்தை கொடுக்கறது, அதுதான் மதுராணாம். மதுரம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது சில பேரெல்லாம் பார்த்தோடனே நமக்கு தோணுமோ இப்போ பிளீசிங்கா இருக்கு, அவளோட பேசலாம் மாட்டோம். ஜஸ்ட் பை லுக்கிங் அட் தம் பிளசண்டா இருக்கு அவளுடைய பிரசன்ஸ், அவ பேசுறதே இல்ல அப்படின்னு சொல்றோம். சில பேரோட பல வருஷம் பழகினாலும் ஐயோயோ எப்படா எழுந்து போவான்னு இருக்கும், அது வேற. சோ இதான் அந்நிய பதார்த்தேவியாக ஹரேத் அது ஒண்ணு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மதுர சப்தேன மண்டனம் சர்மம் அப்படி மண்டனம் அர்த்தாந்த, இதான் அர்த்தாந்தரன்யாசம் சொல்லிட்டேன் நான். இங்க வந்து பிரதிவஸ்து உபமாவும் இருக்கு. பூர்வ வாக்கியத்ரயே அதி அதிக ரம்யத்வ ரூப ஏக தர்மஸ்ய பின்ன சப்தைஹி பிரதிபாதனாத்து மாலா பிரதிவஸ்து உபமா. இந்த பிரதி வஸ்து உபமா எது தெரியுமோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, குவலையானந்தத்துல என்னது ராஜதே பிராஜதேன்னு வருமே ரெண்டு தர்மங்கள், ராஜா பிராஜதே தாபேன பிராஜதே சூரஹ சூரஸ்தாபேன ராஜதே. இந்த ராஜதே அதாவது சூரஹ தாபேன பிராஜதே சூரஹ சாபேன ராஜதே. சூரஹங்கிறது சூரியன், சூரியனானது தன்னுடைய தாபத்தினால ஷைனாராம், தன்னுடைய சூட்டு தன்மையினால. அதே மாதிரி சூரன்கிறவன் தன்னுடைய சாபம், தன்னுடைய வில்லினால அவன் வந்து ஷைன் ஆறான். இங்க ஷைன் ஆறுங்கிற ஒரு காமன் தர்மம் ரெண்டுத்துக்கும், ஆனா ரெண்டு டிஃப்ரெண்ட் பதத்தினால சொல்லப்பட்டிருக்கு அதே ஷைன் ஆற விஷயம். நீங்க பாத்தேன்னா இந்த இயம் தன்வி அதிக மனோக்யா, அதுதான் விஷயம். அதுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான தர்மங்களை வச்சுட்டு அதே விஷயத்த சொல்லியிருக்க. பிரதி வஸ்து உபமா அதுவும் போட்டுக்கோங்க சரியா. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி இருக்கு பாருங்க, சரசிஜ மனுவித்தம் சைவலயனா பிரம்யம் மலினமபி ஹிமாம்ஷோர் லக்ஷ்மலக்ஷ்மியின் தனுவத்து. இது ரெண்டுமே வந்து எதை சொல்றது, எதுக்கு வந்து இதுவா வந்திருக்கு அப்படின்னா, எம் அதிக மனோக்யா வல்க, இங்க எப்படி இவ வந்து வல்கலத்தால கூட அழகா அழகா இருக்காளோ அது எது போல இருக்கு அப்படின்னா, சரசிஜமானது சைவலோத்திர இருந்தா கூட ரம்யமா இருக்கு, ஒரு சந்திரனானது கலங்கத்தோட இருந்தாலும் கூட அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த அழகு, அந்த ரம்யம், லக்ஷ்மி, மனோக்யா, இது எல்லாமே காமன் வேர்ட்ஸ், ஆனா தீஸ் வேர்ட்ஸ் ஆர் இண்டிகேட்டட் பை த்ரீ டிஃபரண்ட் வேர்ட்ஸ். அந்த மாதிரி இருந்தா அது பிரதிவஸ்தூபம். எஸ் கரெக்டா இருக்கா? ஒரு மூக்கலான ஸ்லோகம். எங்க சாரு வந்து எங்க ரெண்டு சாருமே சிவராமன் சாரும் சரி, எனக்கு வந்து சாகுந்தலம் வந்து மத்த டிராமாவை விட அது என்னமோ நிறைய படிச்ச மாதிரி எனக்கு, அது ப்ராபப்ளி வாத்தியார் கிட்ட படிச்சதுனாலும், மத்ததெல்லாம் நம்மளா கத்துண்டோம். முதலாட்சி கூட வீணாதன் சார் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் அங்கம் மாத்திரம் தான் எடுத்தார், அதனாலதான் ஃபர்ஸ்ட் அங்கத்துல நிறைய ஞாபகம் இருக்கு. அது வந்து வாத்தியார் கிட்ட இருந்து கேட்கும் போது அதே மாதிரி அபிராமன் சார் கிளாஸ்ல நிறைய சாகுந்தலம், எனக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தா கூட ஐ எம் ஏபிள் டு அட்டெண்ட் மோர் ஆஃப் சாகுந்தலம் பேப்பர் க்வெஸ்சன்ஸ் தென் உச்ச கிட்டிக்கும். சோ இது வந்து ஒரு இது வந்து அந்த கிம் இவகி மதுராணம் மண்டனம் நாகத்தி நம்ம சொல்லுவார் இன்ட்ரென்சிக் டசன்ட் நீட் எனி ஆர்டிபிஷியல் எம்பலிஷ்மெண்ட் அப்படிங்கிறார். சோ வந்து இங்க அலங்காரம் வந்து பிரதிவஸ்து உபமா அர்த்தாந்தரநியாசம் சரியா, அது ரெண்டுமே ஓகேவா. அதுதான் அதான் இங்க வேற ஒண்ணு கொடுத்தாரு முக்தியா பிராப்தம் அலங்கார பாவம் சாமானியன சமர்த்தியத்தி கிம் இது இருங்க இருங்க இங்க ஒன்னு ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். சைவலாதீனி சரசிஜாதீனாம் சௌந்தர்ய பலாத்து தத் பரிபவம் கர்த்தும் அஷ்ணு தாமே. சோ வந்து சைவலத்தோட ஒரு சரசிஜம் இருந்தா கூட அந்த சரசிஜம் அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது எதனால அப்படின்னா சரசிஜத்தினோட பியூட்டி வந்து அவ்வளோ ஒரு உத்கிருஷ்டம். அது வந்து சைவலம்ங்கிறது இத்தினோண்டு ஒரு அழுக்குதான், அது நிறைய இருந்தா கூட இதனுடைய அதாவது அவளுடைய பியூட்டி ஓவர் டேக்ஸ்ன்னு சொல்றோம் பத்தினா அந்த மாதிரி. சோ அதனால வல்கலத்தை உடுத்தின் இருந்தா கூட இவளோட அழகானது அந்த வல்கலம் எவ்வளவு சுமாரா இருந்தா கூட அதை பொருட்படுத்தாம இவ அழக மாத்திரம் காமிக்கிற கிட்ட வந்து பல கெட்டது இருந்தாலும் அவளுடைய நற்குணங்கள் மாத்திரம் மேலோங்கி நின்றதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது
though there are many things that pulls it down, கீழே தள்ளி விடும் உடலாம், இருந்த பொழுதிலும் அது வந்து உத்கர்ஷமா உத்கிருஷ்டமா காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சேற்றில் பூத்திருந்தாலும் செந்தாமரை அந்த மாதிரி ஒரு அழகு இருக்கிறதுனால தானே அது தனியா காணப்படுறது. அழுக்கு நடுவுல பார்த்தா கூட சேரும் பெருசா வரல, செந்தாமரை தானே அழகா வருது. ஒரு 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 பத்து முட்டாளுக்கு நடுவுல ஒரு புத்திசாலி இருந்தா கூட அந்த புத்திசாலி தனியா தெரியறானோ, அதுதான் அந்த புத்திசாலியினுடைய உத்தரத்தோட. அதுதான் இவர் சொல்ற சௌந்தர்ய பலாத்து தத் பரிபவம் கர்த்தும் அசக்னுவந்தி, அத பரிபவம்ங்கிறது திரஸ்காரம், கீழே தள்ள முடியாது அந்த சௌந்தர்யத்தை இல்ல. தாமேவ சௌந்தர்ய சோபாம் உபஸ்குர்வந்தி இது, அது வந்து அந்த வல்கலமா இருந்த பொழுதிலும் சரி, அந்த அந்த பச்சை கலர்ல பாசி மேபி ஒரு கான்ட்ராஸ்ட் மாதிரி அந்த பூக்கு வந்து இன்னும் அழகு கொடுக்கறதா இருக்கும், ஃபர்தர் இன்க்ரீசஸ் இட்ஸ் பியூட்டியே வழிய இட் கேனாட் புட் இட் டவுன். நல்லா இருக்கா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரசிஜம் அனுவித்தம் சைவலயனா பிரம்யம் மரிதம பீகிமாம் ஷோர் லக்ஷ்மலக்ஷ்மியும் தனோதி எம் அதிக மனோக்யா வல்கலயனா பி தன்வி கிம் இவகி மதுராணாம் மண்டலம். இதோட இன்னைக்கு கிளாஸ் நிறுத்திக்கலாம். Okay. Yeah.